வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். எல்லாரும், நான் இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னு சொன்னா மீன் சமையல் தான் சமைக்க போறேன். பிரியாணி, மீன் பிரியாணி. இது வந்து மீன் வந்து பேர் வந்து குருவலை மீன். இது வந்து மீன் வந்து நம்ம பிரியாணிக்கு கிண்டணும்டா கொஞ்சம் கல்லான மீனை பார்த்து தான் எடுக்கணும். ஏண்டா நம்ம பிரியாணி கிண்டும் போது அது உடையாம இருக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து மீனை வந்து செவுல சுரண்டிட்டு நான் மீனை வெட்டி எடுக்க போறேன். இந்த மீனை பார்க்கறதுக்கு வெள மீன் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து குருவலைன்னு சொல்லுவோம் நாங்கள், இல்லாட்டா குருவலின்னு சொல்லுவோம். ஆனால் மீன் நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். இந்த மீனை வந்து வெட்டும்போது கொஞ்சம் கையில் மண் வச்சு தான் வெட்டுவோம். நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, இல்லாட்டா வலிக்கிக்கிட்டே போகும். மீன் வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெரிய மீன். நான் மீனை வெட்டி முடிச்சிட்டேன். இங்கே செண்டை பாருங்கள், எவ்வளோ பச்சு பச்சுன்னு இருக்குதுண்டு. உயிர் மீன் எங்களுக்கு இப்போ கிடச்சது. இப்போ மீனை நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிறலாம். வந்து நாங்கள் மீனை வெட்டி கழுவிட்டோம். இப்போ வந்து கல் உப்பு போட்டு தான் உரசிக்கிறேன்னு. அப்போ தான் அதில் உள்ள மாங்கு அஸ்தம் எல்லாம் போயிடும். போய் சுத்தமாக கழுவி எடுத்துருவோம். நாங்கள் நல்லா மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ போய் வெங்காயம் தக்காளி நறுக்கிறத வீடியோவில் காட்டுவோம். இப்போ வந்து நாங்கள் வெட்டி சுத்தம் செஞ்ச மீனை வந்து பிரித்து எடுக்க போகிறோம். கொஞ்சம் மீன் பொறிக்க, கொஞ்சம் பிரியாணிக்கு. பிரியாணிக்கு உள்ள மீனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் கட் பண்ணி சுத்தம் செஞ்சுக்கிட்ட மீனில் வந்து எலுமிச்சம்பழம், உப்பு, மஞ்சப்பொடி இது தாங்க சேர்த்து ஊற வச்சுருவோம். நாங்கள் பிரியாணி ரெடி பண்ண தட்டிக்கும் ஊற விட்டுருவோம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிருவோம். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிருவோம்.
இன்னைக்கு வந்து நாங்கள் மீன் பிரியாணிக்கு என்னெல்லாம் ரெடி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். என் மகா வந்து எனக்காண்டி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பெரியமாவுக்கு ஒத்தாசி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒத்தாசி பண்ணுறாங்க. நம்ம இப்போ பிரியாணிக்கு வந்து எல்லா பிரியாணிக்கும் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம், மீன் பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன்னு. அப்போ தான் டேஸ்ட்டு காட்டும், இல்லாட்டா டேஸ்ட்டு இருக்காது அவ்வளோவா. பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் வேலை பார்க்க கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் அடுப்புக்கிட்ட போயிட்டோம்டா எல்லாத்தையும் கட் பண்ணி கொண்டு போயிருந்தா மல்ல மல்லன்னு வேலை முடிஞ்சிடும். என் மகா சீக்கிரமாக எடுத்துட்டாங்க இலைய புள்ளா, அஞ்சு எடுத்துட்டாங்க புதினாவை புள்ளா, வேகமாக எடுத்துருக்குறாங்க. பாப்பா உன் பேர் என்ன பேரு? உரமா சொல்லு. நிறைய பேர் உன் பேரை கேக்குறாங்களா, தெரியலையா? அதனால உன் பேர் என்ன பேரு? சிவசங்கரி. ரொம்ப வெக்கப்படாதீங்க. இப்ப வெங்காயம் கட் பண்ணிட்டோம், அதை அள்ளி வச்சுக்கிறோம். இப்போ புதினாவை அலசி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து நாங்கள் பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு, இஞ்சி பூண்டை மட்டும் அம்மியில் நச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டை நான் அம்மியில் நச்சு எடுத்துட்டு, இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், சோம்பு, இது பிரியாணிக்கு எண்ணெயில் போட்டு தாளிக்கிறதுக்காண்டி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அம்மியில் இஞ்சி பூண்டையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறேன். நாங்கள் புது பாத்திரம் வாங்கியிருந்தோம்ல, அந்த புது பாத்திரத்தில் தான் இன்னைக்கு மீன் பிரியாணி செய்ய போகிறேன். நான் அந்த பாத்திரத்துக்கு அடியில் சாம்பல் ஏன் தேய்ச்சிருக்கேன்டா, நம்மளுக்கு பாத்திரம் விளக்கையில் வந்து ஈஸியாக இருக்கும், அடுப்பில் நெருப்பில் வச்சாலும் அதில் கறி பிடிக்காது அவ்வளவா, நம்ம ஈஸியாக சொலவாக விளக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து நாங்கள் பாத்திரத்தில் சூடு வந்துருச்சு, இப்போ வந்து எண்ணெயை சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெய் என்ன சேர்க்க போகிறேன்டா, தேங்காய் நெய்யில் செஞ்சோம்டா பிரியாணி, செம்மையாக இருக்கும் மீன் பிரியாணி. இப்போ எண்ணெயை சேர்த்துக்கிடுவோம். அடுத்தது நெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து நான் கருகப்பட்ட ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கிக்கிடுவோம்.
இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கணும். பூண்டு அம்மியிலேயே அரைச்சி எடுத்து சேர்த்துக்கிடுவோம். பச்சை வடை மாறக்கத்துக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மிளகாவையும் பிரியாணி இலையையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ புதினா மல்லி இலையும் சேர்த்துக்கிடுவோம். ஒரு கையளவு போதும். இப்போ தயிர் சேர்த்துக்கிடுவோம். இப்போ பிரியாணி மசாலா பொடியும் வத்தல் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ நாங்கள் ஊற வச்ச மீன் பிரியாணியில் சேர்க்க போகிறோம். மீன் நல்லா மசாலையில் பிடிக்கிற அளவுக்கு விரவியாச்சு. இப்போ அரிசியும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நான் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். மீன் உடையாத அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றையிலே கிண்டி விட்டு உப்பு போட்டுறணும். இல்லட்டா ஓயாமல் கிண்டினோண்டா உடஞ்சிரும் மீன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம எலுமிச்சை பழத்தையும் புளிஞ்சுக்கிடுவோம். உப்புலாம் சேர்த்தாச்சு, கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு தட்டை வச்சு மூடிக்கிறேன். நம்ம முக்கா பதமாக வரையும் நம்ம தீயை அமர்த்திட்டு தம்மு போட்டுக்கிறணும். இப்போ வந்து நாங்கள் தட்டை திறந்து பார்க்க போகிறோம். முக்காபாதம் வந்துட்டு நினைக்கிறேன். திறந்து பார்த்துட்டு முக்காபாதமாக வந்துட்டுன்னா தீயை அணைச்சிட்டு நம்ம தம்மு போட்டுருவோம். முக்காபாதம் வந்துருச்சு, நாங்கள் தம்மு போட போகிறோம். பிரியாணிக்கு தம்மு போடுற கேப்பில் நாங்கள் மீனை பொறிச்சு எடுத்துட்டோம்.
இப்ப மீனை பொரிச்சு முடிச்சாச்சு. இப்ப மீன் பிரியாணியை ஓபன் பண்ணி பார்ப்போம். பிரியாணியோட வாசத்தை பாருங்க, அப்படி ஒரு செம்மையான ஒரு வாசங்க. மீன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்ப பாத்துரும் மீன் பிரியாணியே மெதுவா பார்த்து தான் கிண்டனு. பிரியாணியை பாருங்க, சூப்பரா வந்துட்டு செம்மையா. நான் மீன் பிரியாணி சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு டேஸ்ட், உரப்பு, உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். அதோட மனமே செம்மையான ஒரு மனம். மீனை பாருங்க, உடையாம இருக்கு. பிரியாணியை பாருங்க, நல்லா உதிரிப்பூ மாதிரி வந்துருச்சு. எல்லார்கிட்டையும் கேட்டுருவோம் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு பிரியாணி, நல்லா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி.